அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு ஜூலை இருபத்தி ஏழு தினகரன் பேப்பர்ல அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி வினாவிடை தான் போகிறோம் இன்றைக்கும் சப்ஜெக்ட் பார்த்தோம்னா தமிழக வரலாறு சமூகம் பண்பாடு மற்றும் அரசியல் தொடர்பாக ஒரு இருபத்தைந்து கேள்விகள் பார்க்க போகிறோம் இந்த கேள்விகளை நமக்காக தொகுத்து இருக்காங்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் ஐயா மு சிபி குமரன் அவர்கள் அறுபத்தோராவது கேள்வி திருவள்ளுவர் மற்றும் கௌடலியரின் போதனைகள் ஒரு அரசனுக்கான ஆபத்துகள் மற்றும் உத்திகளில் விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு மட்டுமே சரியானது ஒன்று என்ன சொல்லுது பெண்கள் மது சூதாட்டம் போன்ற தீமைகளால் பாதிக்கப்படுவதால் ஏற்படும் ஆபத்துகளை எடுத்துரைக்கவும் இரண்டு சக்தி இயக்கவியலின் அடிப்படையில் மூலோபாய கூட்டணிகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துங்கள் ஸோ இந்த ரெண்டு மட்டுமே சரியானது அடுத்த கேள்வி திருவள்ளுவர் எந்த ஆபத்து பற்றி எச்சரிக்கிறார் ஆன்சர் ஒன்று மற்றும் நான்கு மட்டுமே சரியானது ஒன் என்ன சொல்லுது மோசமான நட்புடன் தொடர்பு நான்கு பெண்கள் விபச்சாரிகள் மது சூதாட்டம் அடுத்த கொஸ்டின் அறுபத்தி மூன்றாவது கேள்வி திருவள்ளுவர் இராணுவத்தின் சிறப்பு இயல்புகளாக வலியுறுத்துவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டுமே சரியானது ஒன்று என்ன பாரம்பரியத்தில் வீரம் மரியாதை பெருமை சிக்ஸ்டி ஃபோர்த் கொஸ்டின் திருவள்ளுவரின் கூற்றுப்படி இராணுவத்தின் நெறிமுறைகள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டுமே சரியானது ஒன்று கடுமையாக தாக்குங்கள் ஆனால் வீழ்ந்தவர்களிடம் பெருந்தன்மை காட்டுங்கள் அடுத்த கேள்வி அறுபத்தைந்தாவது போர் மற்றும் அமைதி பற்றிய திருவள்ளுவரின் பார்வையின் மேலோட்டமான கருப்பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டுமே சரியானது போர் மற்றும் அமைதியின் நெறிமுறைகளை ஆய்வு செய்தல் அறுபத்தாறாவது கேள்வி பின்வரும் குரலுக்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுங்கள் காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது இதுக்கு வந்துட்டு சரியான விளக்கத்தை தேர்வு செய்யணும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அன்பளிப்பை விட சரியான நேரத்தில் உதவி செய்வது மதிப்பு மிக்கது அறுபத்தேழாவது கேள்வி பின்வரும் குரலுக்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுங்கள் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஒரு அரசனுக்கு தைரியம் பெருந்தன்மை ஞானம் மற்றும் ஆற்றல் இதெல்லாம் இருக்கணும்ன்றாங்க அடுத்த கொஸ்டின் பின்வரும் குரலுக்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுங்கள் கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் கொழி இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் மூன்று மட்டுமே ஒன்று மூணு ஒன்று என்ன சொல்லுது தலைமைத்துவத்தில் நற்குணத்தின் முக்கியத்துவம் மூன்று நீதியான ஆட்சியின் ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒளி அடுத்த கொஸ்டின் அறுபத்தொன்பது திருக்குறளில் குறிப்பிட்டுள்ளபடி தூதருக்கு சரியான விளக்கத்தை தேர்வு செய்யவும் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஒன்று என்ன சொல்லுது நல்ல ஆளுமை மற்றும் இயற்கை ஞானம் பெற்றிருக்க வேண்டும் இரண்டு சில நேரங்களில் உளவாளியாக செயல்படலாம் மூன்று எல்லா நேரங்களிலும் பெண்களையும் மதுவையும் தவிர்க்க வேண்டும் அடுத்தது எழுபதாவது கேள்வி அரசனுடன் தொடர்புடைய குருமார்கள் மற்றும் மந்திரவாதிகளின் பங்கை குரல் எவ்வாறு பார்க்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி குரலில் அவர்களுக்கு வெளிப்படையான பங்கு இல்லை எழுபத்தோராவது கேள்வி திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளபடி அமைதி மற்றும் போரில் எந்த இரண்டு காரணிகள் முக்கியமானவை எதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி இராணுவ பலம் மற்றும் பொருளாதார பலம் எழுபத்தி ரெண்டாவது கேள்வி திருவள்ளுவரின் மனிதர்களை சோதிக்கும் கருத்தில் நான்கு சோதனைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு ஸோ மேலே சொல்லியிருக்க நாலுமே அந்த நான்கும் என்னன்னு பார்த்துருவோம் ஒன்று அறத்தின் மீதான அன்பு இரண்டு பணத்தின் மீதான காதல் மூன்று இன்பத்தின் அன்பு நான்கு பயம் அடுத்த கேள்வி எழுபத்து மூன்று வள்ளுவரின் கூற்றுப்படி எந்த மிருகம் சரியான சூழலில் சக்தி வாய்ந்ததாக மாறும் சக்தியற்ற உயிரினத்துடன் ஒப்பிடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி முதலை எழுபத்து நான்காவது கேள்வி திருவள்ளுவர் கற்றல் கற்பித்தலை புறக்கணித்தல் ஞானிகளின் அறிவுரைகளை கேட்பது போன்ற கருத்துக்களுக்கு எத்தனை அத்தியாயங்களை ஒதுக்கியுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று நெக்ஸ்ட் செவன்டி கொஸ்டின் திருவள்ளுவரின் கூற்றுப்படி படிக்காத அரசனின் முடிவு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி அவருடைய சக்தி ஆபத்தானது மற்றும் விரைவில் மறைந்துவிடும் அடுத்த கேள்வி திருவள்ளுவரின் கூற்றுப்படி அனைத்து கற்றல் மற்றும் விசாரணையின் இறுதி இலக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி அறிவு எழுபத்தேழாவது கேள்வி குரலின் கூற்றுப்படி பின்வருவனவற்றுள் எது அரசின் உறுப்புகளில் ஒன்றல்ல ஆன்சர் ஆப்ஷன் சி கருவூலம் எழுபத்தெட்டாவது கேள்வி குரல் நாட்டின் எத்தனை கூறுகளை குறிப்பிடுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு எழுபத்தொன்பதாவது கேள்வி குரலின் அரசியல் போதனைகளில் எதை குறிப்பிடவில்லை ஆன்சர் ஆப்ஷன் பி வம்சங்கள் மற்றும் வாரிசுகள் அடுத்த கேள்வி திருவள்ளுவரின் எழுத்துகள் மற்றும் அவரது கால அரசியல் சூழலின் பின்னணியில் மன்னன் மற்றும் அரசு குறித்து எந்த கூற்று உண்மை ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று மூன்று மற்றும் நான்கு மட்டும் ஒன்று வந்து திருவள்ளுவர் அரசனை அரசிலிருந்து பிரிந்தவராக கருதினார் மூன்று டாக்டர் மு வரதராஜன் குரல் குறிப்பாக வம்சங்கள் அல்லது வாரிசுகளை குறிப்பிடவில்லை என்று பரிந்துரைத்தார் நான்கு திருவள்ளுவரின் பார்வையில் உண்மையான அரசியல் அதிகாரம் அரசனிடம் இல்லை மக்களிடமும் அமைச்சர்களிடமும் இருந்தது எண்பத்தோராவது கேள்வி திருவள்ளுவர் காலத்தில் தென்னிந்தியாவின் இயல்பு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் நான்கு மட்டும் இரண்டு முக்கியமாக முடியாட்சி நாடுகளின் நாடு நான்கு மையப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு பகுதி எண்பத்தி இரண்டாவது கேள்வி திருவள்ளுவர் குரலில் அரசு பற்றிய தனது கருத்தில் என்ன வலியுறுத்தினார் ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் இரண்டாவது என்ன சொல்லுது அரசர் அமைச்சர்கள் மற்றும் மக்களிடையே அதிகாரம் சமமாக பகிரப்பட்டது எண்பத்தி மூன்றாவது கேள்வி பின்வருவனவற்றுள் திருவள்ளுவர் தனது போதனைகளில் வலியுறுத்தாதது எது ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்த உலகில் தண்டனை நான்காவது கேள்வி தள்ள விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு இக்குறளின்படி ஒரு நாடு பொறாமைப்படுவதற்கு மூன்று மடங்கு தேவையான அம்சங்கள் என்ன விடை பி பயிர்கள் திறமைசாலிகள் மற்றும் செல்வம் இன்றைக்கான இறுதி மற்றும் கேள்வியா நம்ம பார்க்க போறது பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள் ஒன்று வள்ளுவரை பொறுத்தவரை வாழ்க்கை துண்டு துண்டாக உள்ளது மற்றும் ஒருங்கிணைந்த முழுமையாக பார்க்கப்படவில்லை இரண்டு திருக்குறள் வாழ்க்கை உறுதிப்படுத்தல் மற்றும் வாழ்க்கை மறுப்பு ஆகியவற்றுக்கு இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது இது வரலாறு முழுவதும் இந்த போக்குகளின் தொடர்ச்சியான தாளத்தை எடுத்து காட்டுகிறது மூன்று திருவள்ளுவரின் பணி முதன்மையாக வாழ்வில் உள்ள முரண்பாடுகள் மற்றும் முரண்பாடுகளை முன் விலைப்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டது நான்கு திருக்குறளின் முக்கிய நோக்கம் எதிர்மறையான வாழ்க்கை முறையிலிருந்து படிப்பினைகளை ஒப்புக்கொண்டு நேர்மறையான வாழ்க்கை முறையை நோக்கி மக்களை வழி நடத்துவதாகும் விடை பி இரண்டு மற்றும் நான்கு மட்டுமே மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் மறக்காம ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க